Hey, அழுகுறியா அண்ணா? இப்பதாண்டி இன்னும் பயமா இருக்கு. என்னாச்சு? சந்தோஷமா இருக்க. கிறுக்கு. சந்தோஷமா இருந்தா யாராச்சும் அழுவாங்களா? ஏன் நீ அழமாட்டியா? நான்லாம் அழுவேன்பா. எனக்கெல்லாம் வராது எப்பவுமே. எப்பவுண்ணா நான் அழுது நீ பார்த்துருக்கியா? சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது யார்? உன்னை தவிர. உன்னோட பாட்டி. பாட்டி செத்தப்போ நீ என் கூட தானே இருந்த? அப்போ நான் அழுதனா? இல்லை, இத்தனை வருஷத்தில் நான் வேறு எங்கேயாச்சும் அழுது நீ தான் பார்த்துருக்கிய? ஹே, அது எப்படி அழாமல் இருப்பேன்? போய் தானே. ஆமால, என்னடா சொல்கிற? தெரில, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் பிறக்கும்போதே அழுவலையாம். அது என்னவோ அப்படி சொல்லி சொல்லி அப்படியே அழாமலே போயிட்டேன். நிறைய ட்ரைலாம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் வரல. பேசிக்கலி நம்ம தெய்வ பிறவியணும் படம். இனிமே நீயும் அழமாட்ட, நானும் உன்னை அழ விட மாட்டேன். எந்த பொண்ணு போட்டோ போட்டாலும் மொதல் லைக் வந்தான். இனி முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதான் சரியான டைமு, உள்ளே பூந்துரு. ரொம்ப டைம் எடுத்துக்காத படையப்பா. சிந்து, ஏதா பிரச்சனையா என்கிட்ட சொல்லு. பயப்படாத சிந்து, இவன் உன்னை ட்ரீட் பண்ணுற விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யூ டிசர்வ் மோர் சிந்து. டேய், அடி வாங்காமல் போகமாட்டான் போலைய. என்னடா, அவ பிரெக்னெண்டா இருக்காடா? என்னவா இருக்கா? என்னால கொஞ்சம் போறியா? நைட்டோட வெயிட்டா பார்த்துட்டான்டா வைத்தியக்காரனே. இங்கே பாரு, இதெல்லாம் நார்மல் தான். எனக்கு இல்லை. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் புரிஞ்சுப்பார் இதெல்லாம். என்ன புரிஞ்சுப்பார்? அபார்ட் பண்ணிடலாம் சிந்து. எப்படின்னா? இல்லை, எப்படின்னா புரியல. இப்படின்னா என்னால் கலைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓ, அப்போ வேற என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? அபார்ட் பண்ணுறதை தவிர வேற என்ன வேணா பண்ணலாம். சரி, குவாய்ட்டா போய் வீட்டுக்கு போ. என்னால் வீட்டுக்கு போக முடியாது. ஏய், என்ன ஜோக்கா? அமைதியா வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் அப்புறமே. என்னால வீட்டுக்கு போக முடியாது.
டேய் விட்ரா, ஒரு நாள் போட்டோம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன் உங்களுக்கு, கேஷ் இருக்கலாம் வந்துட்டு. ம், சரி ஓகே, நான் காலைல வரேன். நா பாய். தேங்க்ஸ்ண்ணா. ஏய் சி, ஹேய் விட்ரா, ஹேய் விட்ரா, பார்த்துன்னு இருக்க முடிஞ்ச தூக்கியாச்சு. ஏய் தொறடி சிந்து, அமைத்து வீட்டில் ஏன் என்னாச்சு? வீட்டுக்கு வரும்போது ஒரு பேக்கெட் தயிர் வாங்கிட்டு வா. மா, நான் வர காலை ஆகும்மா, எனக்கு வேலை இருக்கு, நீ சாப்பிட்டு படு. டேய், சாப்பிட்றதுக்காக தான் தயிர் வாங்கிட்டு வர சொல்கிறேன். தயிர் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாருன்னு தெரியாத. ஏமா, ஒரு நாள் இப்போ தயிர் திங்கம்மா, அந்தாலும் தூங்க மாட்டாரா? சரி, பசங்களோட சேர்ந்து தண்ணி கிண்ணி அடிக்காத. அடிச்சுட்டாலும் வெய்மா. Thank you.